இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் பீலியாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. மூணு இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாருடைய சாபத்தையும் மாற்றி அதை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே இயேசப்பா, நர்மியான இந்த ரெண்டாவது பாதத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே அன்பு கூர்ந்தபடியினால கத்தாவே, கத்தாவே உன் தேவனாகிய கர்த்தர் உன் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று எழுதியிருக்கிறபடி கத்தாவே, எல்லா சாபத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் கத்தாவே. எங்களை முற்றிலுமாய் விட கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய சாபங்களையும் என் தேவன் மாற்றி அமைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் நிர்மூலமாகாது நிற்பது உம்முடைய சுத்த கிருபப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறதுக்கு தாவே ஆண்டவரே. இந்த வேலையில் கூட தாவே ஆண்டவரே, ஜாய் டிவியை நடத்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் பல மடங்கு அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதி தாரும். இந்த ஆராதனையிலக தாவே பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் உயர்ந்திருக்கணுங்க தாவே ஆண்டவரே. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலையும் அவரை ஆராதிக்கும்படிக்காய் நாம் ஒன்று கூடி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நம் நன்றியின் இருதயத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. ஹல்லேலூயா. நன்றியால் நிறைந்து அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லி பாடுவே நாதனே சுவி நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதனே சுவி நாமத்தையே. நன்றியால் என்னுள்ள மீறைந்தே நாதனே சுவை போற்றிடுவே. நன்றியால் என்னுள்ள மீறைந்தே நாதனே சுவை போற்றிடுவே. வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே.
அவர் நன்மைகளை செய்கிற தேவன் அவர் ஹalleluya அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தீமையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் அவர் ஹalleluya உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை பாடுவோம் ஹalleluya உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல அவருடைய பாதுகாப்புக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஹalleluya ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மளை விடுவித்து நம்மளை கனப்படுத்தி நடத்துகிற தேவன் அவர் ஹalleluya தேவனுடைய பாதுகாப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரை மகிமைப்படுத்தி சர்வ வல்லவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை போற்றி துதிப்போம் ஹalleluya உன்னதமானவரே உயர்ந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா என்று இந்த பாடல் நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம் ஹalleluya Amen. ஆண்டவரே ஆராதிப்போம். உதய வரும் கன்மலை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஹர்தாபா ஷியா பரபரபரபரபா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிற எங்களின் துதிகளுக்குள்ளே நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓவே ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவாதி தேவன் நீங்க ராஜாதி ராஜன் நீங்க சேனைகளின் கர்த்தர் நீங்க ஆண்டவரே
மூன்றாவது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இருந்தபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். சகோதரரே, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். எதுக்காக எச்சரிக்கையா இருக்கணும்? எதுக்காக எச்சரிக்கையா இருக்கணும்? Praise the Lord. சகோதரரே,
எச்சரிக்கையாயிருங்கள். எதுக்காக? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது பொல்லாத இருதயம், என்ன இருதயம்? பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம், பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள இருதயம், பொல்லாத இருதயம். ஏன் அது பொல்லாத இருதயம் சொல்றாங்கன்னா, அது என்ன பண்ணுமா, அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை விலகிடுமா. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையாரு. அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். ஏன் அது பொல்லாத இருதயம் சொன்னா, அது ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மளை என்ன பண்ணுமா, விலக்கி கொண்டு போயிடும். ஆகவே அந்த அவிசுவாச இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்கு இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்ப என்ன இருதயம் இருக்கணும்? விசுவாசம் உள்ள இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள இருதயம் இருக்க வேண்டும். எபிரேயர் 4:2-3 வசனங்களை படிங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமா, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆமா, போதும். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் உள்ள அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டியது விசுவாசம் உள்ள இருதயம். 2 கொரிந்தியர் 5:6 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பார்த்து நாம் நடக்கவில்லை, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் தோமா கிட்ட சொன்னார். தோமாவே, நீ என்ன பண்ற? கண்டதுனால விசுவாசிக்கிற. எல்லாரும் சொன்னாங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் என்று எல்லாரும் சொன்ன பொழுது தோமா, இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நான் அவருடைய காயங்களை தொட்டு பார்க்கணும், நான் அவருடைய விழாவில் தொட்டு பார்க்கணும், அப்போதான் நான் நம்புவேன் என்று தோமா மிக தைரியமாக அந்த வார்த்தைகளை சொன்னார். ஆண்டவர் கிருபையாக தோமாவுக்கு இறங்கி தோமாவுக்கு தம்மை என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். அப்போ தோமா சொல்றார், என் ஆண்டவரே என் தேவனேன். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், தோமாவே நீ பார்த்ததுனால விசுவாசிக்கிறப்பா, என்னை கண்டதுனால விசுவாசிக்கிற, ஆனா காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அமேன், அல்லேலூயா. ஆகவே தேவனை பார்த்து விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. ஒரு காரியத்தை பார்த்த பிறகு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல. விசுவாசத்துக்கு டெஃபினேஷன், விசுவாசம்னா என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? எபிரேயர் 11:1 விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. ஆகவே தேவன் இருக்கிறார், அது நம்பப்படுகிறோம். நான் உறுதியாக நம்புகிறேன் தேவன் இருக்கிறார். ஆமென். தேவன் இருக்கிறார், ஓகே. அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறார், அது உறுதியான. எப்படி எனக்கு தெரியும் அவர் என்னை நேசிக்கிறார்னு? எப்படி தெரியும்? நான் பார்த்தேனா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? வசனம் சொல்கிறது, வசனம் சொல்கிறது அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என் மேல் அன்பாயிருந்த, ரோமர் அதாவது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பைபிள் சொல்லுது. தேவன் உலகத்தில் என் மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதெல்லாம் பைபிள் சொல்லுது, நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்தபடியினால்
மகிமை உண்டாட்டும். மார்க்கு 16:16ல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று அதோடு நின்ற கூடாது. விசுவாசம் உள்ளவனாகி என்ன பண்ணும்? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் தேவனுடைய கட்டளை. ஆகவே அந்த ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காம இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அமேன், அமேன். கர்த்தராகிய இயேசு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் விசுவாசிப்பதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். நீதிமான இருந்தால் தான் தேவனிடத்தில் நமக்கு சமாதானம் இருக்கும். ஆமென். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய புத்திரர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓகே. அப்புறம் ஹவு டு அப்டெயின் ஃபெய்த், விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ரோமர் 12:3 சொல்லுது எல்லாருக்கும் கொஞ்சம் விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12:3 பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே எல்லாருக்கும் தேவன் விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்காரு? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அளவு கொடுத்திருக்கிறார். அதில் நின்றக்கூடாது. நம்ம விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும், விசுவாசம் பெருகணும், விசுவாசத்தில் வளரணும். ஆமேன், ஆமேன். அப்போ அந்த விசுவாசம் வளர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? லூக்கா 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ப்ரே ஃபார் இட். விசுவாசம் எனக்கு அதிகமாகணும்னா என்ன பண்ணும்? ப்ரே ஃபார் இட், ஜெபம் பண்ணு. அப்போஸ்தலரே வந்து கேட்குறாங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? வர்த்திக்க பண்ணுங்க. உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும், உன் விசுவாசம் அதிகமாகணும். உன் விசுவாசம் அதிகமாகணும்னா என்ன பண்ண? ஆண்டவர் நோக்கி கேள், ப்ரே ஃபார் இட், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேளுங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் அதிகமாகணும்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ப்ரே ஃபார் இட். அதுக்கப்புறம் ஹியர், ஹியர் த வேர்ட், வேத வசனத்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. இப்ப நல்ல விசுவாசம் நமக்கு வந்துருச்சு. இப்ப ஒரு இடத்துல போறீங்க, இப்ப அம்மா சொன்னாங்க சாட்சி, அங்க போய் நான் அவ்வளவு நேரம் நிற்கிறத விட நான் ஆண்டவர் விசுவாசத்து வந்துட்டேன், நான் கர்த்தரை விசுவாசித்தேன், கர்த்தரை இதுக்கு வரைக்கும் சுகம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. ஆமாம், அடுத்த அந்த மகளும் அதே மாதிரி தான் சாட்சி சொன்னான். கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவனை நாம் நன்றாக அறிந்திருந்தால் தான் முடியும்.
அப்ப சர்வவல்லவர் அவர் சர்வவல்லமை உள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் இப்ப டாக்டர் சொல்றாரு முடியாது நடக்காது ஆகாது எல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படினு சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவர் அறிந்தவங்க ஐயோ ஐயோன்னு பதற மாட்டோம் ஏன் பதற மாட்டோம் ஏன் பதற மாட்டோம் நம்ம ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் ஆமென் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் டாக்டர் முடிஞ்சதை செய்தார் டாக்டர் அவர் படித்ததை எல்லாத்தையும் வைத்து நமக்கு உதவி செய்யறதுக்காக அவர் ட்ரை பண்ணி அவரால் முடியாம என்ன சொல்லிட்டாரு ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டார் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஃபைனல் கிடையாது அது ஃபைனலான வார்த்தை கிடையாது கர்த்தர் அறியாத பிள்ளைங்களுக்கு அதான் ஃபைனலான வார்த்தை டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஃபைனல் வார்த்தை கிடையாது ஏன் ஆமென் எனக்கு யார் இருக்கா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே நான் அவரிடத்தில் போவேன் அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஹல்லேலூயா ஆகவே இப்போது டாக்டர் முடியாதுன்னு சொன்னாலும் நான் இந்த ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கூப்பிடுவேன் அவர் எனக்கு நிச்சயமா என்ன பண்ணுவாரு நீங்க விசுவாசம் இருந்தா விசுவாச வார்த்தையை பேசணும் புரியுதுங்களா விசுவாசம் இருந்து விசுவாச வார்த்தை பேசணும் விசுவாச வார்த்தை பேசுனா தான் அற்புதம் நடக்கும் டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் டாக்டர் சொல்லிட்டார் இது விசுவாச வார்த்தையா டாக்டர் சொல்லிட்டார் ஒன்றும் முடியாது வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க மூணு நாளில் போயிடுவாருன்னு சொல்லிட்டார் இதையே சொல்லிட்டு இருக்கு போறீங்களா இது டாக்டர் சொன்னது அவருடைய படிப்பில் வச்சு அவர் படித்து கண்டுபிடிச்சதை சொல்லியிருக்கிறார் இது டாக்டர் சொன்னார் என் தேவன் என்ன சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீங்க சர்வ வல்லவர் முழு விடுதலை தர வல்லவர் முழு சுகத்தை தர வல்லவர் ஹல்லேலூயா இந்த ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு நீங்க உதவி செய்வீங்க ஆண்டவரே எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு அப்படிப்பட்டவங்க கையில் ஹல்லேலூயா சொல்லுங்க ஆபத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில ஆபத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உதவி செய்தார் ஆமென் ஹல்லேலூயா நிறைய அனுபவங்கள் அப்படி இருக்குது கர்த்தர் நம்மளை கைவிடாமல் அற்புதமாய் காத்து வந்திருக்கிறார் ஆமென் ஆகவே வசனம் அதாவது விசுவாசம் அதிகமானோம் ப்ரே ஃபார் இட் அதுக்கப்புறம் ஹியர் த வேர்ட் தேவனுடைய வார்த்தையை கேளு அப்பதான் விசுவாசம் தேவனை பத்தி தெரிஞ்சாதானே அவர் மேல என் தேவன் சர்வ வல்லவர் டாக்டரால முடியாது கூட அவரால் செய்ய முடியும் அல்லேலூயா ஆமென் இதை அறிக்கை பண்ணும் வேற கர்த்தரால முடியும் கர்த்தர் சோம் தருவார் கர்த்தர் விடுதலை தருவார் கர்த்தர் அற்புதம் செய்வார் ஹல்லேலூயா 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 முழு விடுதலை கிடைக்கும் தேவனால் முடியும் தேவனால் முடியும் அவங்க அவங்க ரெண்டு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க ஓ ரெண்டு மணி நேரம் கர்த்தருக்கு போதும் ஹல்லேலூயா ஆமென் ஒரு நிமிஷம் போதும் எல்லாத்தையும் மாத்த ஆண்டவரால முடியும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு அறிக்கை பண்ணி கர்த்தர் நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறத நீ பார்க்கலாம் ஹல்லேலூயா என்ன வந்தாலும் எப்படிப்பட்ட கேன்சராக இருந்தாலும் கேன்சர்ல இருந்து சுகமானவங்க இருக்கிறாங்க எப்படிப்பட்ட வியாதியும் குணமாக்க ஆண்டவரால முடியும் ஹல்லேலூயா ஆகவே விசுவாசம்தான் விசுவாசம் இருந்தா போதும் ஆகவே விசுவாசம் எப்படி வரும் ஜெபம் பண்ணு விசுவாசம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும் அந்த விசுவாசம் அதிகமாகணும் அது அதிகமாகணும் எப்படி ஆண்டவர் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணு ஜெபம் பண்ணு எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரேன்னு கேள்வி அதுக்கப்புறம் தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கோ ஹல்லேலூயா அதுக்கப்புறம் அது அப்ப நல்லா கேளு அதுக்கப்புறம் ரீட் த வேர்ட் விசுவாசம் அதிகமான என்ன பண்ணுமா ரீட் த வேர்ட் ரீட் த வேர்ட்னா என்னது வசனத்தை நல்ல படிங்க வசனத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் ஹல்லேலூயா அம்மோடு கர்த்தர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் ஆதி காலத்தில் இருக்கிற விசுவாசிகள்லாம் சாதனை படைத்தார்கள் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தினால உதாரணத்துக்கு யோசுவாவை எடுத்துக்கோங்க யோசுவாவை எடுத்துக்கோங்க எரிகோ பட்டணம் பெரிய பட்டணம் பெரிய மதில் சுவர் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு
அடைக்க பட்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தர் யோசுவாக்கு சொல்றாரு, யோசுவாவே இந்த பட்டணத்தை இது ராஜாவை எல்லாத்தையும் நான் உன் கையில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா, இந்த பட்டணத்தை சுற்றி வரணும். இப்படி சுற்றி வரும்போது இந்த மதில் என்ன பண்ணும், அப்படியே சொல்லுங்களேன் தெரியாதா உங்களுக்கு என்ன பண்ணும், பட்டணத்தின் மதில் சுவர் விழுந்துடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆறு நாள் சுத்தணும், அமைதியாக சுத்தணும், யாரும் ஒன்றும் பேசக்கூடாது. ஏழாவது நாள் என்ன பண்ணும், ஏழு முறை ஆர்ப்பரித்திட்டு சுத்தணும், நல்ல தேவனை ஆர்ப்பரிக்கணும், ஆர்ப்பரிக்கிட்டு சுத்தணும். அப்போ அந்த மதில் என்ன பண்ணும், விழும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது நம்முடைய மனது ஏத்துக்குமா சொல்லுங்க, மனது ஏத்துக்குமா, மைண்ட் ஏத்துக்குமா? இதை சுத்தி வந்தா இது என்ன பண்ணும், இது உடைஞ்சிடும். மைண்ட் ஏத்துக்குமா, மைண்ட் என்ன சொல்லும், மைண்ட் என்ன சொல்லும், எப்படி நடக்கும் அது, இவ்வளவு பெரிய மதில், அது மேல ரதம் ஓடுதான், பெரிய மதில், இது எப்படி உடையும், இது எப்படி உழும்? அதாவது உன் மைண்டுக்கு மேல இருக்கிறது தான் விசுவாசம். உன் மைண்டுக்கு மேல கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடிச்சிக்கிறது தான் விசுவாசம். ஆமே மைண்டு சொல்ல இது நடக்காது, நடக்காது. சுயம் சொல்ல இது நடக்காது. எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? தேவன் சொல்லிட்டார் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, யோசுவா கிட்ட என்ன சொன்னாரு, ஆறு நாள் சைலண்டா நடக்கும், ஒருத்தரும் வாய் பேசக்கூடாதுன்ட்டார். ஏன்னா இவங்க பேசிக்கிட்டு நடந்திருந்தாங்கன்னா எப்படி நடந்திருப்பாங்க, அப்படியே நடக்கிறாங்க, ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டார் கீழ்ப்படிவோம் அப்படின்னு நடக்கிறாங்க. ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற பிரதர் பார்த்து கேட்குறாரு, என்ன பிரதர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி நடந்தால் இந்த மதில் விழுந்துருமா? அவர் என்ன சொல்வார், அது எப்படிங்க விழும், அது எப்படி விழும், நம்ம நடந்தால் விழுந்துருமா, அது விழாது. இப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவிஸ்வாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தேவன் வாயை மூடிட்டார். வாயை என்ன பண்ணிட்டார், ஆறு நாள் யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசாம சுத்தி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோட நடந்து போயிட்டே இரு, விசுவாசத்தோட நடந்து. ஒரு நாள் சுத்திட்டாங்க, ரெண்டாவது நாள் சுத்திட்டாங்க, ஆறு நாள் சுத்திட்டாங்க, இப்ப ஏழாவது நாள். ஏழு முறை சுத்தணும், ஆர்ப்பரிச்சுக்கிட்டே சுத்தணும், வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது, வேற ஒண்ணும் பேசக்கூடாது. துதி ஸ்தோத்திரம் பண்ணு, ஆராதனை பண்ணு, ஆர்ப்பரி, ஹல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய ஐம்புலன்களுக்கு மேல கர்த்தருடைய வார்த்தை செயல்படும். அதனால உன் ஐம்புலனை நம்பிட்டு உட்கார்ந்துருக்காத. உன் மைண்ட் என்ன சொல்லும், இந்த மதில் உழாதுப்பா, என்ன யார் யார்கிட்ட போய் கேளு, இந்த மதில் உழவே உழாது, சும்மா சுத்தனா உழுமா, சுத்தனா உழாது. இதான் உன் மனசு சொல்லுது, உன் மைண்டு சொல்லுது. ஆனா தேவன் சொல்றாரு, சுத்து, ஹல்லேலூயா, ஆர்ப்பரி, அந்த மதில் விழும். அதே மாதிரி அந்த மதில் விழுந்தது. ஹல்லேலூயா. அதனால உன்னுடைய புயன், உன்னுடைய ஐம்புலன்கள், உன்னுடைய ஃபீலிங்ஸ், இதுக்கு மேலதான் விசுவாசம் செயல்படும். புரியுதுங்களா, புரியுதுங்களா? தேவன் சொல்லிட்டார், இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாருங்களேன், எங்கேயோ ஒரு நேரத்தில் போய் சுத்துன்னு அது விழுந்துடும் சொன்னாருங்க, நம்ம செய்வோமா? ரொம்ப கஷ்டம். நம்ம அன்னைக்கெல்லாம் அவங்க அப்படியே கர்த்தரை விசுவாசித்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க, சாதனை படைத்தாங்க. இன்னைக்கும் நம்ம சாதனை படைக்கலாம். நீங்களும் நானும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் அப்படியே விசுவாசித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம சாதனை படைக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அது கூட அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் எல்லாத்தையும் பேக் பண்றாரு. மனைவி கேட்குறாங்க, என்னங்க பேக் பண்றீங்க, இல்லை நம்ம போறோம், ஆண்டவர் என்ன போ சொல்லிட்டாரு, என்ன பண்ண போறோம், போறோம், எங்கெங்க போறோம், எங்க போறோம் தெரியாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க எல்லாரும், ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், பைத்தியக்காரன்,
ஆபிரகாம் அத பத்திலாம் கவலைப்படல தேவனுடைய வார்த்தை வந்துச்சு ஹalleluya ஆகவே தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சனா அது அப்படியே நடக்கும் ஹalleluya இதே மாதிரி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் வந்தாரு அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டார் ஆமென் ஸ்தோத்திரம் ஆகவே தேவனுடைய வார்த்தை சில சமயம் உன் மைண்ட் ஏத்துக்காது உன் மைண்ட் ஏத்துக்காட்டா கூட அதை நீ விசுவாசித்து செயல்பட்டினா நிச்சயமா உனக்கு பிளஸ்ஸி ஹalleluya நிச்சயமா அது நடக்கும் ஹalleluya அப்படிதான் எரிகோ மதில் விழுந்தது அப்படிதான் எரிகோ மதில் விழுந்தது ஆமென் ஹalleluya ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே விசுவாசம் அதிகமாகணும் நமக்கு விசுவாசத்துல தான் நீ சாதனை படைக்க முடியும் தேவனையும் அவர் கூறியிருக்கிறவைகளையும் விசுவாசித்து செயல்படுத்த வேண்டும் அப்பதான் எல்லாம் நடக்கும் ஆமென் அதுக்காக ஜெபமணி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு கேளு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை நல்லா கேளு அப்பதான் விசுவாசம் வளரும் ஆமென் அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை நல்லா படி நல்லா படிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுவார் ஆமென் ஸ்தோத்திரம் த பவர் ஆஃப் ஃபெய்த் ஆமென் த பவர் ஆஃப் ஃபெய்த் மார்க்கு 9:23 இயேசு அவனை நோக்கி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றார் நீ விசுவாசினா எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் நிறைய சமயம் வாயில தான் போயிட்டு இருக்கு நீ வாயில அவிசுவாச வார்த்தையை பேசுற பாரு அப்பா பாப்பா பா பயங்கரமா பேசுற எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் எனக்கு யாருக்கும் எந்த எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இதை பத்தி பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஆமென் அப்படிலாம் பேசக்கூடாது எப்படி பேசணும் தெரியுமா கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் அது அவனுடைய வார்த்தை அவனோடு சொல்லியிருக்கிறாரு ஆமென் நன்மையானதை தருவார் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது ஹல்லேலூயா அது பேசணும் நன்மை உன் வாழ்க்கையில உனக்கு வர வேண்டிய நன்மைகள் அனைத்தும் வந்து சேரும் தேவன் அதை உனக்கு கொடுப்பார் பரத்திலிருந்து அது உனக்கு வரும் ஹல்லேலூயா அது நீ அறிக்கை பண்ணணும் எனக்கு வர வேண்டிய நன்மை பரலோகத்திலிருந்து எனக்கு வரும் தேவன் எனக்கு கொடுப்பார் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா இப்படி பேசினாதான் விசுவாசம் செயல்படும் விசுவாசம் விசுவாசத்தினால காரியங்களை நீ சாதிக்க முடியும் இல்லாம நெகட்டிவான காரியங்களை பேசிக்கிட்டு எனக்கு எங்க குழந்தை பிறக்கும் எல்லா டாக்டர் சொன்ன டாக்டருங்க அவங்க படிச்சதை சொன்னாங்க ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சர்வ வல்லவர் ஆமென் ஆமா முடியாது எல்லாத்தையும் அற்புதமா செய்ய முடியும் எல்லாத்தையும் உருவாக்க ஆண்டவரால் முடியும் ஆகவே நீ அவிசுவாச வார்த்தையை பேசாம விசுவாச வார்த்தையை பேசு ஹல்லேலூயா ஆமா எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கறது தேவனுடைய சித்தம் ஆமே அது நன்மையானது அந்த நன்மை எனக்கு கொடுப்பாரு ஆமே நிச்சயமா நீ விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா உனக்கு கொடுப்பார் என் நாமத்தை நாங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் நீ அவருடைய நாமத்தினால நீ கேளு நிச்சயமா அதை அவனுக்கு செய்வார் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான் இதை காட்டிலும் பெரிய கிரியை செய்வான் பொதுவா ஒரு எஜமான் அல்லது ஒரு குரு தன்னுடைய சிஷ்யன் தன்னை விட கீழே தான் இருக்கணும்னு நினைப்பார் அதுக்கு மேல போகணும்னு நினைக்க மாட்டார் அவனுக்கு மேல வந்துடுறது அவர் விரும்ப மாட்டார் ஏதாவது ஒரு லெவல்ல எனக்கு என்ன பண்ணிருக்கணும் அவன் கீழே தான் இருக்கணும்னு நினைப்பான் ஆண்டவர் அப்படி இல்லை என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இதை பார்க்கிலும்
மேலா நீ என்ன விசுவாசிக்கிறவ என்ன விட இன்னும் நல்ல கிரியை செய்யணும் அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பம் ஆமென் அல்லேலூயா ஒரு ஒரு விளையாட்ட ஒரு கதை இப்படி சொல்வாங்க ஒரு குரு என்ன பண்ணாராம் தன்னுடைய சிஷ்யனுக்கு எல்லா கலையும் கற்றுக் கொடுத்தாராம் எல்லா கலையும் கற்றுக் கொடுத்தாராம் அதாவது சண்டை பயிற்சி சண்டை போடுறதுல எல்லா கலையும் கற்றுக் கொடுத்தாராம் அதாவது குத்து சண்டை சரி ரெஸ்லிங் சரி அப்புறம் கோலில் சண்டை எல்லா சண்டையும் கற்றுக் கொடுத்தார் நல்ல பயிற்சி பெற்று நல்லா வந்துட்டானான் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் போய் போட்டிக்கு போய் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டானான் எல்லா இடத்துலையும் எந்த போட்டியானாலும் இவன் போனானா ஜெயிச்சுட்டு வந்துடுவானான் இப்போ கடைசியாக இவன் ஜெயிக்காத ஆளே கிடையாது இப்போ அடுத்து இவன் ஜெயிக்க வேணும்னா ஒரே ஆள் தான் யார் இருக்கிறா யார் இருக்கிறா அவன் குரு இருக்கிறார் அவங்க குரு கிட்ட ஒரு 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 டெஸ்ட் வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு இவன் வரான் குருக்கு தெரியும் அட்டை வரேன் நம்ம சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கான் ரொம்ப திறமையாக எல்லாம் படித்து நல்லா செய்திருக்கிறான் ரொம்ப திறமையானவன் ஆனால் இப்போ நம்மகிட்டயே திரும்பி வரான சண்டைக்கு என்ன பண்ணுறது குரு என்ன பண்ணார் சரி வாப்பா அப்படின்னு அவனை சண்டை கூப்பிட்டார் ஒரு நாள் வச்சு அவனுக்கு சண்டை குரு என்ன பண்ணாரா அவர் வரும்போது கையில் ஒரு அகப்பை எடுத்துகிட்டு வந்தாராம் குரு கையில் ஒரு அகப்பை எடுத்துகிட்டு வந்தாராம் அகப்பை தெரியுமா சாப்பாடெல்லாம் கிண்டுறதுக்கு கொண்டு நீங்கள் வச்சுருக்கேன் ஒரு அகப்பை இவன் பார்த்தானா குருவை இது என்னது கோலில் இருக்கிறதுக்கு அதிதெல்லாம் காமிச்சிருக்கீங்க இது என்னதுன்னு கேட்டானாம் அப்போ குரு சொன்னாராம் இதான்ப்பா நான் உனக்கு சொல்லி கொடுக்காதுன்னாராம் குருக்கு வைக்க பயம் இவன் ஜெயிச்சிருவான்னு தெரியும் அதனால குரு ஒரு தந்திரமாக ஒரு இது பண்ணார் என்ன பண்ணார் ஒரு அகப்பையை தூக்கிட்டு வந்துட்டார் குருவே அப்படின்னு கேட்டானாம் இதான் நான் உனக்கு சொல்லி கொடுக்காத ஒரு கலை நானும் உடனே ஐயோ நான் உங்ககிட்ட சண்டை போடலையா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஏன்னா இந்த கலை எனக்கு என்ன பண்ணாது தெரியாதுன்ட்டானோம் ஆகவே அப்படி தான் இருப்பாங்க குரு இந்த உலகத்து குருலாம் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது அல்லேலூயா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அல்லேலூயா அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மளை உயர்த்தி பார்க்க விரும்புகிறார் உயர்ந்த நிலைமையில் நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ப்ரைஸ் தி லார்ட் ஆண்டவருக்கே மகிமை யாக்கோபு நிருபம் 5:14-15 யாக்கோபு 5:14-15 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள் அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் ஆமென் அதுக்கப்புறம் மார்க் 11:24 நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே விசுவாசத்தில் முன்னேறுகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் விசுவாசத்தின் தடைகள் ஹிண்ட்ரன்ஸ் டு ஃபெய்த் விசுவாசத்தின் தடைகள் என்ன மத்தேயு 21:21 விசுவாசத்தின் தடைகள் படிங்க இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை அப்போ விசுவாசத்துக்கு தடை சந்தேகம் சந்தேகம் புரியுதுங்களா டவுட் சந்தேகம் விசுவாசத்துக்கு தடை நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு முடியாது விசுவாசம் இருந்தா விசுவாசம் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது அல்லேலூயா சுடுதண்ணி போல அந்த ஹீட்டரில் சுடுதண்ணி ஆன் பண்ணுறோம்ல அதில் என்ன இருக்குது ஆன் பண்ண உடனே சுடுதண்ணி ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டில் நிரப்புகிறோம்
ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு அதுல பக்கெட்ல நிரப்பும் போது சுடு தண்ணியா இருக்கும் போது நல்லா சூடா வருது. அது ஆஃப் பண்ண பிறகு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, என்ன வருது, கொஞ்ச நேரத்திலே சுடு தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஆர்டினரியா வருது. சுடு தண்ணி தான் நமக்கு தேவை குளிரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போது சுடு தண்ணியெலாம் இல்லை, ஏன் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமென். நம்ம வாழ்க்கையில் சந்தேகமே இருக்கக்கூடாது, சுடு தண்ணி தான் வரணும். அல்லேலூயா. அநேகருக்கு பிளெஸிங்காக இருக்கக்கூடிய ஒரு அனலான ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க, டவுட் இருக்கவே கூடாது. டவுட்டும் இருக்குது, விசுவாசம் இருக்குன்னு முடியாது, இருக்காது. அதுக்கப்புறம் ஹிண்ட்ரன்ஸ் டு ஃபெய்த், விசுவாசத்துக்கு தடை வரி. வரின்னது கவலை, கவலை. நோட் பண்ணிக்கோங்க, மத்தேயு 6:30-31, கவலை. எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனால் எனக்கு கவலையாக இருக்குன்னா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் உனக்கு இல்லை, விசுவாசம் இருந்தேன்னா கவலை இருக்காது. ஆமேன், ஆமேன், ஆமாம். கவலை இருக்காது, பயமும் இருக்காது. விசுவாசம் இருக்குன்னா உனக்கு பயமே இருக்காது, தைரியம் இருக்கும். விசுவாசம் இருக்கு பயம் இருக்குன்னு எப்படி சொல்வேன், விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. தேவன் சர்வ வல்லவர், டாக்டர் சொல்லிட்டாரு அதனால எனக்கு விசுவாசம் இருக்கு, தேவனால் எல்லாம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உனக்கு பயமே இருக்காது. ஆமென். அதுக்கப்புறம் ஹிண்ட்ரன்ஸ், விசுவாசத்துக்கு தடை, ஃபால்ஸ் நாலேஜ், தேவனை பற்றி தவறான அபிப்பிராயம், ஃபால்ஸ் நாலேஜ். 1 Timothy 6:20-21 நோட் பண்ணிக்கோங்க, 1 Timothy 6:20-21, ஃபால்ஸ் நாலேஜ், தவறான அபிப்பிராயம். ஆகவே இதெல்லாம் விசுவாசத்தின் எதிரிகள். இவையெல்லாம் இருந்தால் நம்முடைய விசுவாசம் வளராது. ஆகவே அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது, கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயர்கள் நிருபம் 10:35-39 உள்ள வசனங்களை படியுங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவளாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவளாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோம். கெட்டு போறவங்க அவிசுவாசிகள், நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவளாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் தான் சாதனை படைக்க முடியும். விசுவாசம் இருந்தால் தான் உன் காரியங்கள் எல்லாத்தையும் நீ உன் காரியங்களாம் வாய்க்கும். உன் விசுவாசம் தான் உனக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அதனால தான் பவுல அப்போஸ்தலன் சொல்கிறாரு 2 Timothy 4:7-8 2 Timothy 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக, எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் தந்தருள்வார். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். கடைசி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும், நமக்கு என்ன இருக்கணும், விசுவாசம். கர்த்தர் பேரில் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் நம்ம சாதனை படைக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு என்ன கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வோம், விசுவாசத்தினால சாதனை படைப்போம், விசுவாசத்தில் முன்னேறுவோம்.
சுவாசத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாவோம். அப்படிப்பட்ட மேலான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசுவாசமே ஜெயம், விசுவாசமே ஜெயம், ஓ மகிமையின் ஜெயம் உலகை வெல்லுமே. விசுவாசமே ஜெயம், விசுவாசமே ஜெயம், ஓ மகிமையின் ஜெயம் உலகை வெல்லுமே. எல்லாரும் பாடுவோமா. விசுவாசமே ஜெயம், விசுவாசமே ஜெயம், ஓ மகிமையின் ஜெயம் உலகை வெல்லுமே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எங்க எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். உனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தை துறக்கிறதே அவர் தான், முடிக்கிறதும் அவர் தான். ஹல்லேலூயா. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உனக்குள்ள வராது படிக்க எச்சரிக்கையாரு. அவிசுவாசம் உள்ள இருதயம் உன்னை தேவனை விட்டு பிரிச்சிடும். விசுவாசம் தான் உன்னை தேவனுக்குள்ள முன்னேற செய்யும், ஆண்டோருக்குள்ள முன்னேறி வர செய்யும், ஆண்டோருக்குள்ள வெற்றி பெற செய்யும், ஆண்டோருக்குள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்யும். ஆண்டருடைய ராஜ்யத்துக்காக உன்னை வழிநடத்துகிற ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த விசுவாசம் உனக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஆகவே ஆண்டவரே, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எனக்கு வேண்டாம்ப்பா, விசுவாசம் உள்ள இருதயம் எனக்கு தாரும். ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசம் வளரட்டும், என் விசுவாசம் அதிகமாகட்டும், விசுவாசத்தினாலே நான் சாதனை படைக்கட்டும். அன்றைக்குள்ள தேவ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே எண்ணங்களுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து சாதனை படைத்தார்கள். ஹல்லேலூயா. நாங்களும் அப்படி விசுவாசித்து சாதனை படைக்குள்ள இருக்க கிருபை தான். விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள இருக்க கிருபை தான். எங்களோருடைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் அற்புதமாய் நடத்தும். உமக்குள்ளே பலன் அடைந்த முன்னேற கிருபத்தான். எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகளாக இருக்க கிருபத்தான். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஒவ்வொருக்குள்ளே ஆழமாய் போகட்டும். விசுவாசத்துல ஆண்டவரே அவர்கள் வளர்ந்து பெருகட்டும். உங்க நாமம் மகிமைப்படும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், நடத்தும், பெரிய காரியங்களை செய்தாலும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and God be with you. Amen. Praise Lord. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீர்கள். உங்கள் ஜப தேவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஜீசஸ் லிட்ஸ் ஏஜி சர்ச் அடக்காபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட்.
இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 70 ஜப உதவிக்கு செல்போன் 9884731788 தொலைபேசி எண் 044-22-48-5295 எங்களது கிளை சபையின் முகவரி பொழிச்சலூர் ஏஜி ஜபவீடு எண் 6 ராஜா தெரு இந்துஸ்தான் லீவர் காலனி பம்மல் சென்னை 600075 ஞாயிறு ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது இவ்வாராதனைகளை பங்கு பெறுங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்